ஆஃபீஸ் கம்ப்யூட்டர். ஸோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். இல்லை வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஐயாட்ட பேச விரும்புகிறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கேள்விகள் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஸோ இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் இது ஒரு நல்ல இடம். வாழும் ஞானியிடம் நீங்களே டைரக்டா பேசிக்கலாம், இது ஒரு நல்ல அமைப்பு. ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்றேன். சிங்கப்பூர் பேசுங்க. மைதீன் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சிங்கப்பூர்ல இருந்து வந்தா கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. என்னையா என்னுடைய புரிதல் படி பாத்தீங்கன்னா, மனசு வந்து ஒரு புளோன், நம்ம ஒரு புளோன், சாரி ஒரு ஆர்கான் மாதிரி எடுத்துக்கணும். இப்ப நாக்கு, வாய், காது, அந்த மாதிரி சவுண்டு, இப்ப கண்ணு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு பார்த்துட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு விட்டுருது, புடிச்சு வைக்கல. ஆனா மனசு வந்து புடிச்சு வைக்கிற மாதிரி மெமரி பேட்டர்ன் இருக்கு. அந்த மெமரி பேட்டர்ன் இல்லாம அது வந்தது அப்படி போற மாதிரி விட்டுறணும். இது ஃபர்ஸ்ட் என்னுடைய புரிதலா இருக்கு. ரெண்டாவது வந்து அகம் அகம்புறம் சொன்னீங்க. அகம்னா மனசுல வரக்கூடிய எண்ணங்களும் ஃபீலிங்கும் அகம் சொன்னீங்க. புறம் பாத்தீங்கன்னா திங்கிங்கும் செயலும், இது ரெண்டும் புறம். ஓகேங்களா? நம்ம அகம் தாட்டும் ஃபீலிங்கும் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அதை பிடிக்க கூடாது, அது வந்த மாதிரி போயிடும். நமக்கு தேவையானதை திங்கிங்கா மாத்தி செயலா பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது எனக்கு புரிஞ்சுது. மூணாவது வந்து திங்கிங் தாட்டா, அதுவும் புரிஞ்சுது. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்ஃபர்மேஷன் சொன்னீங்களையா, முடிவு எடுக்கிறது, இப்ப நான் ஞானிதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது சொல்றீங்களா, அது எப்படியா? அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதாவது நீங்க ஒரு எப்படினாலுமே வந்து இல்லைன்னா நீங்க உங்களை ஏதோ ஒரு வகையில டிசைன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுவாதானிட்டு முடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது உங்களை பொறுத்த அளவுல நீங்க உங்களை எதையுமே சீரமைக்க வேண்டியது இல்லை, நாம எப்படினாலும் ஓகேதான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, அந்த முடிவுல நீங்க உறுதியா இருக்கிறது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்றோம். இல்லை நான் என்னை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டா பரவாயில்ல நீ நினைச்சோம்னா நமக்கு ஒரு வேலை கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வேலை இல்லாம போறதுக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வரணும், முடிவுக்கு வந்தாதான் வேலை இருக்காது. புரிதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி முடிவு எடுத்தாலும் ரொம்ப முக்கியங்கிறீங்க என்னையா? ஆமா ஆமா ஆமா. நான் வந்து புரிதல் எனக்கு தெரிஞ்சது, ஆனா நேத்து நிறைய வீடியோ பார்க்கும்போது நீங்க அடிக்கடி கன்ஃபர்மேஷன் பத்தி ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன். அப்போ நேத்து நைட்டு தான், ஓ இதை கன்ஃபார்ம் பண்ணா என்ன நடக்குன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நேத்து நைட் கன்ஃபார்ம் பண்ண, காலையில நெக்ல ஒரு ஆனந்தம், ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருந்தது. ஒருவேளை கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி அனுபவம் வரும் போவோம். நான் நினைச்சிட்டேன், சரி ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு அனுபவம் தான், வந்தா வருது, வந்துட்டு அதை சரி போவோம், அதை பிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு புரிதல் வந்தது. ஆனா இப்போ இந்த வீடியோஸ் நிறைய பார்க்கும் போது தான் புரியுது, ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டுங்களா? அதான் கன்ஃபர்மேஷன் இல்லைங்கன்னா நாம இன்னும் ஏதோ இதுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்குதோ நம்ம மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். கன்ஃபர்மேஷன் ஆயிட்டுங்கன்னா இதுக்கு மேல ஒன்றும் ஒரு எண்ணத்தை நம்ம இது பண்ண வேண்டியது இல்லை, நாம ஃப்ரீயாவே விட்டுடலாம். எல்லாமே அதுவா இயங்குதுன்னுட்டு சொல்லும் பொழுது நம்மளை எந்த வகையிலையும் மாற்றி அமைக்க வேண்டியது இல்லை. நாம நல்லா இருந்தாலும் ஓகே, நல்லா இல்லைனாலும் ஓகேங்கிற மாதிரி உங்களை பொறுத்த அளவுல முழு சுதந்திரமா விட்டுறீங்க. உங்களை நீங்க கையில எடுத்து வைக்கிறதே இல்லை, நம்மள சரி பண்ணி நல்லா வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. முடிவு எடுக்கிறது ஒரு மெயின் ரோலா பிளே பண்ணுது, கரெக்டுங்களா? அதான் அதான், அதாவது அப்படின்னா புரிஞ்சதுக்கு அப்புறம் இது கன்ஃபார்ம் பண்றதும் ஒரு முக்கியமான ஒரு ரோல். நான் லாஸ்ட் ரெண்டு வீக்கா புரிதலோட ஸ்டாப் பண்ணிட்டேன், எந்த முடிவும் எடுக்கல. இந்த புரிதலே நம்மளுக்கு எப்படி, எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருந்தது, நான் நிறைய க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த புரிதல் இப்பதான்
ஒரு சரி கன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம அதை புரிஞ்சதை வந்து முடிவெடுக்கணும், முடிவெடுத்தப்புறதான் அது ஃபுல்ஃபில் ஆகும் போல முழுமையாகும் அப்படின்னு ஒரு தெளிவு வந்து நேற்று தான் கிடைச்சதுயா. ஒரு டூ வீக்ஸுக்கு அப்புறம் தான் இது எனக்கு வந்து தெளிவே கிடைச்சது. ஃபைனலா ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சது. அவ்வளவுதான், இது என்னுடைய விளக்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்ஸ். நன்றி மைதீன், உங்களை மை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் செந்தில் பிரபு அவங்க வந்திருக்காங்க. செந்தில் பிரபு உங்களை அன்மீட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க இப்போ சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க. நான் இப்போ திண்டுக்கல் இருக்கேன். சொல்லுங்க ஐயா, பேசுங்க. பேசலாங்களா ஐயா? இப்ப என்னன்னா, சூழல்ல இருக்கிற ஒரு சில புது வகையான உயிரினங்களோட குரல் கேக்குது. எப்படின்னா, தவளையோட குரல் வந்து இப்ப பழைய நம்ம இதனால வரைக்கும் கேட்டு வந்த குரல் இல்லாம புது வகையான குரல் கேக்குது. தவளைதான் கத்துது, ஆனா புது வகையான குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. அப்புறம் புது வகையான தாவர வகைகள், புது வகையான பூச்சி வகைகள், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுல பட்டுது. இத ஒரு எந்த நிலையில எடுத்துக்கிறது எனக்கு புரியலைங்க. அப்புறம் இத இதுக்கு எப்படி பெயரிடுறது, இந்த மாதிரியான குழப்பங்கள் எனக்கு இருக்குது. இத உங்ககிட்ட சொன்னா எப்படி தீர்வு கிடைக்கும் எனக்கு தெரியல. நீங்க உங்களால முடிஞ்ச சொல்லுங்க ஐயா. இதுல உங்க பிரச்சனை எனக்கு புரியலையே. அதாவது குரல் கேக்குதுன்னா உண்மையிலே எங்க தவளை இருந்து குரல் கொடுக்குதா, அல்லது தவளை இல்லாமலேயே உங்க சத்தம் கேக்குதா? தவளை இருந்துதான் குரல் கேக்குதுங்கய்யா. ஆனா தவளையோட இதனால் வரைக்கும் கேட்டு வந்த தவளையோட குரல் இல்லாம அதே தவளையோட குரல் புதுசா கேக்குது. அதே மாதிரி பூச்சிகளும் உண்மையிலேயே பூச்சிகளை பாக்குறீங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இதனால வரைக்கும் பாத்துட்டு வந்த பூச்சிகள் இல்லாம வேறு வகையான பூச்சி இனங்கள், தாவர வகைகள் எல்லாம் கண்ணுக்கு படுதுங்க. இதுக்கு எப்படி பேசுறது? பிரச்சனையா எடுக்கிறீங்களா? அத எந்த பிரச்சனையும் அது நமக்கு இல்லைங்கய்யா. அதனால விட்டுருங்க, அது அதனால என்ன இருக்கு? நீங்க புதுசா பாக்குறீங்க, புதுசா கேக்குறீங்கன்னு சொன்னா அது அதுவும் ஒரு இயற்கை நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிடுங்க. இப்போ சூழல்ல மாறுபாடு ஏற்பட்டு இருக்குது, அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்ட்டு எனக்கு புரியல. இல்ல, அதை நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். அதனால லாபமா நஷ்டமா, அதனால உங்களுக்கு என்ன மாற்றங்களை ஏற்படுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்கய்யா. அதுக்கான பேரிடுறதெல்லாம் எப்படின்ட்டு எனக்கு புரியலீங்கய்யா. அதுக்கு பேரலாம்னு விடாமண்டா, நீங்க அது 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 ஏதோ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போதும், அதுக்கு மேல பேரெல்லாம் நடந்தீங்க. ஓ சரிங்க சரிங்க. அப்புறம் நான் உங்களோட பேச்சு எல்லாம் ஒரு 2012 இருந்தே கேட்டிருக்கீங்க. நன்றிங்க, நன்றிங்க. சரிய்யா, நன்றி செந்தில், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஆதிலட்சுமி, உங்களை அன்மியூட் பண்றேன். ஆதிலட்சுமி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க திருச்சியில இருந்து பேசுறீங்க ஐயா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு நம்மோட எப்படி சொல்ற, அவங்க ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதுல வந்து மாறுபடுறோம் நாம. அப்போ விவாதம் பண்ண, ஆர்கியூ பண்ண கூடாதா? அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இல்ல அவங்க புரிஞ்சுக்கட்டும்னு விட்டுறணுமா? அதாவது நீங்க கருத்தை சொல்றீங்களா, அல்லது அடுத்தவங்க உங்ககிட்ட கருத்து சொல்றாங்களா? கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்றேன். என் மகனுடைய நடத்தை வந்து மருமக விமர்சிக்கிறாங்க. அப்போ வந்து மகனுடைய நடத்தையா? ஆமா, மகனுடைய நடத்தை வந்து மர்மமாக விமர்சிக்கிறாங்களா? விமர்சிக்கிறாங்க. சரி, அப்ப வந்து நான் சொல்றேன், நடத்தைய விட உயிர் பெருசு, இவ்வளவு கடும் சொல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா இது வந்து ஆர்கியூ பண்ண கூடாதா? நானு எனக்கா ஒரு கேள்வி, என்ன இவ்வளவுதான். அதாவதுமா, நிறைய இப்போ நம்ம நாட்டுல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு, எத்தனையோ சட்டங்கள்லாம் இருக்கு. இதை நீங்க வந்து உங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அதை அமல்படுத்தணும்னு நினைக்கலாமா? உங்க பிள்ளைகள்கிட்டயோ, கணவர்கிட்டயோ, அல்லது இந்த சட்டங்கள் எல்லாம் பின்பற்றுங்கன்னு சொல்லி சட்டத்தை பத்தி பேசினா சரியா வருமா? வராது. அதனால வீட்டு, நம்ம வீடு டொமஸ்டிக் இது வேற,
டொமஸ்டிக் இதுல வந்து எப்படி நம்ம பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கமடேட்டா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருப்பாங்கிற மாதிரி ஒரு நயமா பேசி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை எடுக்கணும். இதுல வந்து எது கரெக்ட் எது தப்புங்கிற கேள்வியே கிடையாது. தப்பு ரைட்டுன்னு பார்த்தோம்னு சொன்னா அது சட்டத்தினை கொண்டு வர்ற மாதிரி நியாயம் தர்மங்கிற எல்லாமே கிடையாது. இப்ப நீங்க உங்க உங்க குழந்தை வந்து சாப்பிடாம அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சட்டத்தை அவங்ககிட்ட பிரயோகம் பண்ணணும்? அத நயமா பேசி ஏதோ ஒரு வகையில நீ நான் சாப்பாடு கொடுத்தா நீ சாப்பிடத்தானே செய்யணும்னு சொல்லலாம், விவாதம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு குடும்பத்துல வரும்பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மெயின். அங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. பொய்ய கூட சொல்லலாம், தப்பு இல்ல. கேக்குற நிலையில இல்லைன்னு பொழுது கேக்குற மாதிரி நீங்க பேசுறதுக்கு கத்துக்கணும். கத்துக்கணும் உங்களதான் மாத்திடுற சூழ்நிலையை மாத்துறதோட உங்களை மாத்திடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி. ஆ ஓகேமா, நன்றி. சந்தோஷம் மீட் பண்றவங்களே. ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சார், ஐயாவோட வாய்ஸ் ஓகே தானே? ஆ, வாய்ஸ் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. நியூ இன்ஸ்ட்ருமெண்ட். அதான் பார்த்தேன், உங்க மிஸ்ஸஸ் காமிச்சாங்க. ஓகே, நல்லா பெருசா இருக்கு. ஆனா உங்க மிஸ்ஸஸோட வாய்ஸ்ல ஒன்றும் பெரிய வித்தியாசம் பார்க்க முடியல. ஐயா பேசின உடனே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மேடம் வாசுகி அம்மா பேச விரும்புறாங்க நினைக்கிறேன். அன்மியூட். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நீங்க இப்ப முதல் கதைச்ச ஒரு அம்மாக்கு சொன்னீங்க, உங்களை சூழ்நிலைய ஏத்த மாதிரி உங்களை மாத்துங்க. சூழ்நிலைக்கு ஏத்த நான் என்ன மாத்திக்கொண்டே போக, சூழ்நிலையும் மாறிக்கொண்டே போகுது ஐயா. எப்ப அதுக்கு ஒரு முடிவு வரும்? அது அதுக்கு முடிவு கிடையாது. உங்களுக்கு உங்களை மாத்துறதுக்கு முடிவு கிடையாது. சூழ்நிலையோ கடவுளோ அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லையோ தெரியாது. அப்படியே நுணுக்கமா பார்த்து எவ்ரி மினிட் ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கு. சோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஐயா? நாங்களும் மாறிக்கொண்டே போகணுமா? நீங்க மாறுற நோக்கமே வந்து சூழ்நிலையை மாத்துறது தானே? சூழ்நிலை எனக்கு தெரியும் ஐயா. நீங்க மாறினீங்கன்னா சூழ்நிலையும் அதுக்கு மாறிடும். சித்தேஸ்வரன் ஐயா, வணக்கம் ஐயா. இங்க இருந்து பேசுறீங்க சொல்றீங்க. வணக்கம் சித்தேஸ்வரன் ஐயா. ஐயா, நான் சித்தேஸ்வரன் ஈரோட்ல இருந்து பேசுறேன் ஐயா. ஓகே ஓகே, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. இந்த நம்ம பகவத் கீதைக்கும் பகவத் பாதைக்கும் என்னங்க ஐயா டிஃபரன்ஸ்? கீதைக்கும் பாதைக்கும் அது வந்து சும்மா கீதையா சொல்லிட்டு போயிட்டது பாடலா, நாம கொஞ்சம் பாதையை காட்டுறோம். அந்த பாதை வந்து தொடர்ந்த பாதை, முடிவில்லாத பாதை. பாதையில போறதுக்கு நாம கொஞ்சம் வழியை காட்டுறோம். சரிங்க, சரிங்க. அந்த பாதையில இந்த ஞான புரிதல் இருந்தா ஈஸியா போலாங்கிறீங்க. ஆமா ஆமா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வணக்கங்க ஐயா. நன்றிங்க. கல்லு குத்துனா முள்ளு குத்துனா வந்து
அதுக்கு இங்க மருந்து கொடுக்கப்படும். அது ஒரு பெரிய வித்தியாசம். ஓகே, உங்களை மீட் பண்றேன். நன்றி. நெக்ஸ்ட் செல்வகுமார், அவங்களை அன்மியூட் பண்றேன். செல்வகுமார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. பேசுங்க ஐயா, கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்போ பேசுங்க, இப்போ பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துட்டு விபசனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ அதுபடியே கொஞ்சம் அது பழக்கமே ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஏதோ ஒரு உணர்வு வருது, ஐ மீன் ஒரு ஒரு பயம்னு வச்சுக்கோங்க, பயம் வருது. அந்த பயத்தை கவனிச்சா அந்த பயம் வந்துட்டு கொஞ்சம் அது கொஞ்ச நேரம் இருந்து இருந்து அதுக்கப்புறம் பயம் போயிடுது. போயிட்டதுக்கப்புறம் நார்மலும் ஆயிடுறேன். இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த பயம் மட்டும் போதா, இல்லாட்டி சப்கான்சியஸ்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களும் போகுமா அப்படின்றதுதான் எனக்கு தெரியல. இதுதான் என்னோட சந்தேகங்க. கான்சியஸ்ல வந்து ஏதோ சில நமக்கு ஒரு இயல்பு தானே, எல்லா இயல்பும் அங்க வேணும் பாத்தீங்களா? பயப்படுற இயல்பே இல்லைன்னாலும் சரியில்லை தானே? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதான் எல்லா இயல்புகளும் சப்கான்சியஸ் மைண்ட்ல இடம்பெறத்தான் செய்யும். அதனால எல்லா சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது ஜீரோ ஆக்க வேண்டாம், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது இப்போனுக்கு எதிர்பார்க்கவும் வேண்டாம். இப்ப நீங்க விபாசனா கூட உங்களை அறியாம நடந்துட்டு போட்டோம். டைம் பாசிங்க்கு வேணா நீங்க விபாசனா கூட பண்ணிக்கலாம். அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை, ஒரு உங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி நீங்க விபாசனா மெடிடேஷன் கூட பண்ணுங்க. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி செல்வகுமார், உங்களை மீட் பண்றோம். ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறாங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்ற மைதீன், பேசுங்க மைதீன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு டவுட், என்ன டவுட்னா, இப்போ நம்ம மைண்ட் இருக்குது, நம்ம மனுஷனுக்கு மைண்ட் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு வீடியோல பேசின கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காஸ்மிக் மைண்ட், அது அன்லிமிட்டட் மைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டுங்களா? என்ன சொல்றாங்க, அங்க ரீச் ஆயிடுச்சு கிடைச்சிரும் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி லாவா, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத வந்து அந்த காஸ்மிக் மைண்டோட அந்த மைண்டுக்கு ரீச் ஆயிருச்சுன்னா, நீங்க உங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை, நீங்க பெரிய ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அல்லது ஏதோ ஒரு பதவி போகணும், ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அடையிறதுக்கு சில பயிற்சி எல்லாம் பண்ண சொல்றாங்க. அந்த பயிற்சி என்ன சொல்றாங்கன்னா, அந்த காஸ்மிக் மைண்டுக்குல ரீச் ஆயிருச்சுன்னா அது உடனே நடந்துடும். அந்த காஸ்மிக் மைண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு தான் அந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மைண்ட் ரீச் ஆகுறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய ஐடியா என்னையா? அது நீங்க, நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்றது இல்லை. நீங்க அது, நீங்க வேற யாராவது அதை சொன்னாங்கன்னா நீங்க கேட்டு அதை வெரிஃபை பண்ணி பாத்துக்கிறேங்க. ஏன்னா அது அது நம்ம அது அது சம்பந்தமா நம்ம ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணல. ஆராய்ச்சி பண்ணா தான் நம்ம அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியும். அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இருந்தாலும் அதை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஸ்பேஸ் எனர்ஜிங்கிறாங்களையா, காஸ்மிக் மைண்டு ஸ்பேஸ் எனர்ஜி, இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்யா? இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் டிஃப்ரெண்டாக ஆக்சுவலி என்ன, எதுவும் பர்டிகுலர் வித்தியாசம் இருக்குங்களா? இந்த ஸ்பேஸ் எனர்ஜிங்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்பேஸ் எனர்ஜிங்கிறது அது அது கடவுள் எனர்ஜி தான் சொல்கிறாங்க, அது கடவுள் எனர்ஜிங்கிறாங்க. இன்னும் ரெண்டும் ஒன்று நீட்டு வச்சுக்கிடுங்க. பொதுவாக காஸ்மிக் மைண்டுங்கிறது இறைவன்கிற அம்சத்தில் சொல்கிறது. இப்போ இதுலேயுமே கூட நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்கிறத கூட அது காஸ்மிக் மைண்ட்னு சொல்றது நம்மளுடைய டீப்பர் கான்சியஸ்னஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க, நம்முடைய ஆழ்நிலை மனம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆழ்நிலை மனசுக்கும் அந்த காஸ்மிக் மைண்ட் கூட சம்பந்தம் இருக்கு, பட் இருந்தாலும் ஆழ்நிலை மனம்ங்கிறது நமக்கு மட்டுமே சொந்தமானது.
காஸ்மிக் மைண்ட்ங்கிறது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமானதுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இல்ல ரெண்டு பயிற்சி நான் கத்துக்கிட்டேன். இந்த வாழ்க உடம்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம மைண்டை வந்து ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் கொண்டு போறாங்க, அதான் கடைசியா ஃபைனலா. நம்ம உதாரணத்துக்கு எப்படின்னா நம்ம மைண்டு நம்மளை விட்டு ஃபோக்கஸ் பண்றதான், நீங்க மெடிடேஷன் மாதிரிதான். அதை அங்க எங்க கொண்டு போறாங்கன்னா ஸ்பேஸுக்கு கொண்டு போறாங்க. ஸ்பேஸுங்கிறது எப்படின்னா சூரியன் எல்லாத்தையும் கடந்து இந்த கண்டது பிளானட் எல்லாம் கடந்து போய் ஒரு அதுக்கு அது ஸ்பேஸ் தான், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அந்த சுத்த வெளி வெட்ட வெளி அதுதான் ஸ்பேஸ், அதுதான் கடவுள் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அது அதை பத்தி அது அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களே? இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் ஐடியா இல்ல. அதே இன்னொன்னு வெஸ்டர்ன்ல என்ன பண்றாங்கன்னா அந்த எனர்ஜியை நம்ம உடம்புல செலுத்துற மாதிரி மைண்ட் வச்சு பண்றாங்க. அந்த ஸ்பேஸ் எனர்ஜி வந்து இப்போ கால்ல ஃப்ளோ ஆற மாதிரி திங்க் பண்ணும், உடம்புல ஒவ்வொரு பார்ட்லயும் அந்த ஸ்பேஸ் எனர்ஜி நம்ம உடம்புலயே ஃப்ளோ ஆற மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா உடம்பே வந்து அந்த இறைநிலைக்கு போயிருங்கிற மாதிரி ஒண்ணு ஒரு ரெண்டு விதமான பயிற்சி நான் பண்ணிருக்கேன். ஆனா அது அந்த அளவுக்கு எனக்கு உணர்வு நிலை கிடைக்கல. இத கேள்விப்பட்டிருக்கேன், இதுல உங்களுடைய ஐடியா என்னன்னு கேட்கதான். பயிற்சிகளோட சேர்ந்தது, யோக பயிற்சிகள்ல எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க உங்களுக்கு அதுல எதுக்காவது பெனிஃபிட் ஏதாவது வேணும், பலன் வேணும் நீ நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஏதாவது பயிற்சிகள் பண்ணலாம், அப்ப பலன் கிடைக்கும். நீங்க அதுக்காக மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்ஸ். நானும் லிபரேஷனுக்காக அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான் க்வெஸ்சன். ஓகே மைதீன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மாரி வந்திருக்காங்க. மாரி உங்களை அன்மீட் பண்றேன், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சார் வணக்கம் சார், சென்னையில இருந்து பேசுறேன் சார். வாங்க பேசுங்க, ஐயா கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா ஐயா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இருக்குயா, அப்போ அது நடக்கும்போது நம்ம யாரையாவது ஒருத்தங்களை ஏதாவது ஒரு தப்பா பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம், அது நம்ம எப்பமாவது நம்ம நம்மள அறியாமலே அது வந்து நம்மள வந்து தொந்தரவு பண்ணுதுங்க. அதை வந்து இப்போ என்னாச்சுன்னா அப்போ அவங்கள வந்து நம்ம மனசார சரி என் மேல எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கோ, உன் மேல ஏதாவது தப்பு இருந்தாலும் நான் மன்னிச்சுக்கிறேன் அந்த மாதிரி மனசால சொல்லும் போது சில இந்த மாதிரி சில விஷயங்கள் திரும்ப வரும்போது அதோட தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்குயா, அத மாதிரி பண்ணலாமாயா? இல்ல உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா பண்ணுங்க. மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீயா விட்டுருங்க, அதுவாவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். சரிங்கய்யா, வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் நீங்க உங்க கவனத்தை செலுத்தன மொழிய. என்ன முடிவு எடுக்கிறீங்களா பொறுத்து இருக்கு, அந்த தாட்டுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்ல. அது நாம அவங்களுக்கு நல்லதா நடந்துகிடணும்ங்கிற மாதிரி நீங்களா எடுக்கிற முடிவை நல்லதா எடுத்துக்கணும். கண்டிப்பாயா, கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. ஓகே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓகே மாரி, தேங்க் யூ. மீட் பண்றவங்களே தேங்க். நெக்ஸ்ட் சாட்ல ஒரு குவெஸ்டின் வந்திருக்கயா, ப்ரொஜெக்ட் பண்றேன். ஐயா, தங்கள் தவங்கள் செய்வதால் பாவங்கள் போகுமா ஐயா அப்படின்னு கேட்டு. அதாவது பாவங்கள் புண்ணியங்கள்ங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் கர்மாங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க, தவத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ நம்ம பாவனை நீட்டு சொல்லுவோம் இல்லையா, பாவனைங்கிறது கூட அந்த ஒரு நம்ம என்ன ஏதாவது ஒரு பாவனை எடுத்துட்டீங்கன்னா தவம் பண்ணுறதே பாவனைகளை கிரியேட் பண்ணத்தான் செய்யும். அதனால அதெல்லாம் நீங்கள் உங்களோட மனசை டிசைன் பண்ணுறது தான், தவங்கள் எல்லாமே மனசை டிசைன் பண்ணுறது தான். ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம பாவ புண்ணியங்கள்ங்கிற அர்த்தத்துல நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது பாவ புண்ணியங்களை பத்தி எல்லாம் நீங்க ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னங்கிறது தான் நமக்கு மெயின் டாபிக். அது நீங்க அதுல ஒரு கிளாரிட்டி வந்துட்டுன்னு சொன்னா உங்க லைஃபே மாறிடும். அதனால பாவ புண்ணியங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது பாவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்ங்கிற மருத்துவ மாதிரி எல்லாம் கிடையாது. கர்மா தேரியுமே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தேரி கிடையாது.
அதுமே கூட உங்களுக்கு பாவங்கள் பண்ணுனா ஒரு மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த பாவத்தினால ஒரு மோசமான சூழ்நிலை வருதுன்னாலுமே கூட அதுவும் கூட உங்களுக்கு உங்களை எஜுகேட் பண்றது தான் வருது. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு அறிவுறுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்காகத்தான் வருது. அப்படியே எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதனால நமக்கு தெரிஞ்சு நீங்க பாவங்களை பண்ணாம இருந்துகிட்டா போதும். நமக்கு தெரிஞ்ச நல்ல கர்மாக்களை பண்ணுங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மேடம் வந்திருக்காங்க, அன்மியூட். ஐயா திரும்ப வரலாமா? ஐயா தாராளமா வரலாம். நல்ல காரியம் கெட்ட காரியம் ஐயா எதை வச்சு நாங்க தீர்மானிக்கிறது? உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அடுத்தவங்களுக்கு உதவிகரமா பண்ணுங்க. படுறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சாலே போதும். சில நம்மளால முடியாம கூட இருக்கலாம், அவங்களுக்கு உதவி கிடைச்சா பரவாயில்லன்னு ஒரு எண்ணம்ன்றது கூட நல்ல காரியங்கள் தான். மற்றதையா நான் எனக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன் நல்லது கெட்டது என்றா, எனக்கு மற்றவங்க எது எனக்கு செய்யறது பிடிக்க இல்லையோ அதை நான் அவங்களுக்கு செய்யறேன் இல்ல. எனக்கு மற்றவங்களை எது செய்தா எனக்கு பிடிக்குமோ அதை மற்றவங்களுக்கு நான் செய்ய ட்ரை பண்றேன். இது ஒரு அளவுகோலா வைக்கலாமா ஐயா? ஓ ஓகே ஓகே ரைட் ரைட். ஏன்னா சில போல நாங்க நல்லது நினைச்சோண்டு செய்ய போவோம், ஒரு ஆளுக்கு நல்ல காரியம் பண்றோம்ண்டு, ஆனா அதுவே அவைக்கு கெடுதலாக முடியுது. எனக்கு அந்த நேரத்துல புரியல இது நல்லதா கெட்டதான்னு தெரியல. நல்லதுன்னு தான் நெச்சு செய்யணும். முடிஞ்சாலும் முடியற வச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம நினைக்கிறத நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப அதுல இருந்து வாரது ஐயா திரும்ப அந்த ஆகாமிய கர்மாக்களை வந்து சேராத ஐயா? நான் நல்லதன்னு நினைச்சு அவருக்கு நான் செய்த ஒரு ஆளுக்கு மனம் துன்பப்பட்டா அந்த துன்பம் எனக்கு பேட் கர்மாவா வராத ஐயா? வராது. ஏனா நீங்க நல்லது பண்ணணும் நினைச்சானே பண்றீங்க. ஓகே ஓகே. பண்றேன்னு நினைச்சி பண்றதனால உங்களுக்கு அது நல்ல கர்மாவா தான் வரும். அப்ப அவர் எனக்கு சொன்னாரண்டா நீங்க செய்தது பிள்ளையண்டு தபாலண்டு கால்ல விழுந்து சொரி சொல்லிட்டா முடிஞ்சது. எப்படிமா? அவருக்கு நான் சொன்னது பிடிக்கலையேன்னு வெச்சா நான் செய்தது பிள்ளை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு கால்ல விழுந்து கும்பிட்டா முடிஞ்சது. அது அவரை பொறுத்த அளவுல, நம்மளை பொறுத்த அளவுல நாம செய்யற நல்ல செய்யற காரியங்கள் நல்லதா இருந்தாலே போதும். அவரு நம்ம காரியத்தை ஏற்றுக்கிடுறாரா ஏற்றுக்கிடலையாங்கிறது அது அதுக்காக நீங்க என்ன சொல்லிக்கிடலாம். அது அவரை திருப்திப்படுத்துறதுதான். திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கர்மாங்கிறது நீங்க என்ன நல்ல நினைப்போட செஞ்ச கர்மாக்களா நல்ல கர்மம். ஓகே. அப்ப நல்ல கர்மாண்டா மற்றவர்கள் நல்லா இருக்கணும், என்ன குடும்பமோ எனக்கு தெரிஞ்சாக்களோ ஊர் உலகமோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனதால செயலால செய்யறதுதான் நல்ல கர்மா. ஓகே ஐயா ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ் மேடம். உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராஜாராமன் பிரபாகரன் ஃப்ரம் சிங்கப்பூர் வந்திருக்காங்க. அன்மியூட். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். பேசுங்க ஐயா. பேசுங்க. இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க நல்ல காரியம் எப்படி நல்ல காரியம் எப்படி நம்ம நம்மளை எப்படி சீர்தூக்கி பாத்துக்கிறது அப்படின்னு இது பண்ணாங்க கேட்டாங்க. நம்ம உணர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்மளுடைய அகந்தையை வளர்க்குற மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே கெட்ட காரியம்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூணு விதமான குணங்கள் சேர்ந்தது அகந்தையை வளர்க்கும். அதாவது ஒன்று இச்சை, இன்னொன்று பெருமை, இன்னொன்று பொறாமை. இது மூணும் வந்து ஒரு கணத்துல எல்லாம் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இச்சை அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறர் உரிமையை நம்ம வந்து பறிக்கிறது. இரண்டு வந்து பிற பொருட்கள்ல நம்ம அபகரிக்கிற நினைக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா, இப்ப உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் வரும். ஒண்ணு வந்து பிறருடைய உரிமையை மறுக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா,
முத அவங்களுடைய உரிமையை மறுக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம நிராகரிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய வைக்கிறது, அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறது. இது வந்து அடிமைக்கு அடிமை அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு போற இது. இன்னொன்று வந்து பிறர் பொருட்களுக்கு மேல நம்ம அபகரிக்க நினைக்கிறது தேவைக்கு மீறி. இது வந்து இச்சையில வரக்கூடிய விஷயம். இன்னொன்று வந்து பெருமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய இதை வந்து நம்ம நிராகரிக்கிறது, தன்னை நம்ம முன்னிறுத்துறது, நம்ம செய்யறது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் முன்னிறுத்துற விஷயத்த வந்து பெருமைன்னு சொல்லலாம். பொறாமை அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம மேலே நமக்கு ஒரு சுயமரியாதை இல்லாம சுய பச்சாதம் கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மூணு குணங்களும் நமக்கு ஒன்று சேர நிகழும் போது அங்க அகந்தை மூலியமா நடக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து பாவ செயல்களா நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நமக்கு வந்து நம்ம பிறர் உரிமையை மதித்து அதே நேரத்துல நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து நல்ல காரியமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுகளை வச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பகிர்வு, அதனாலதான் சொன்னேன். இல்ல, இப்ப நாம வந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட உதவி கேட்டு வராரு, நாம அகந்தையோட கூட அவருக்கு உதவி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மோசமான காரியங்கள்லாம் சொல்ல வேண்டாம்ங்களா? அதுதாங்கய்யா. இப்ப ஒரு உதவி உதவி ஒருத்தர் வந்துட்டு நம்மகிட்ட வந்து கேக்குறாரு அப்படின்னா, அவர் அகந்தைய அடக்கிட்டு தான் நம்மகிட்ட வந்து கேக்குறாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம கொடுக்கும் போது நம்ம அகந்தையும் வளருதுன்னு நினைச்சு ஒரு புரிதலோட கொடுக்கணும். அதை கஷ்டப்படுறவருக்கு உதவி பண்றது நல்ல கர்மா தானே அது? ஆமா, அது கண்டிப்பா. அதாவது உதவின்னு வந்து கேக்குறவங்களுக்கு நம்ம நம்மளால அந்த ஸ்கோப்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்னா பண்ணணும். அதாவது ஒரு மனப்பூர்வமான ஒரு அன்போட கொடுக்கறது வேற, ஒரு அகந்தையோட கொடுக்கறது வேற. அன்போட கொடுக்கறதுக்கு அகந்தையோட கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பட் இருந்தாலும் கூட நீங்க அகந்தையோட கொடுத்தாலுமே கூட நல்ல கர்மானிட்டு எடுத்துக்கலாம். தப்பு ஒண்ணும் இல்லை. உதவி செய்யணுங்கிறது வந்து புரோட்டோகாலுங்கய்யா. உதவி உதவிங்கிறது கண்டிப்பா செய்யணும். அது நம்ம அகந்தையோட குறுக்குறப்போ அது வந்து அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல வந்து அந்த உதவி பெறுகிறவங்க வந்து அதுக்கு வாய்ப்பை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சப்போ அது ஒரு சிக்கலான விஷயம். அது நமக்கு வந்து ஒரு உதவி நம்ம செய்யும் போது இந்த உதவி வந்து நம்மளுடைய அகந்தைய வளர்க்கும், அதை நம்ம கண்டுக்காம விடுற விஷயம் இருக்கு பாருங்க. அது அது இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங்லயே மனோலயம் மனோநாசத்திலேயே வந்து மனோலய நாசத்திலேயே வந்து அதை எல்லாமே அடங்கிரும். அது இது எல்லாமே விடுபட்டுரும்னு வச்சுங்களேன். போக போக நம்ம இது என்னுடைய அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த மனோலயம் மனோலய நாசம் தாட்ஸ் அண்ட் திங்கிங் கான்செப்டுக்குள்ள வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அந்த வெறுப்பு விருப்பம் அந்த உள்ள சமய நிலைங்கிறத வந்து இயல்பாவே இருக்கிற விஷயம் இயல்பாவே நம்ம பழகிறோம்னு நான் உணர்ந்தேன். இல்ல, இப்ப அது வந்து வேற ஆஸ்பெக்ட். அது இப்ப கர்மாங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, பாவ புண்ணியங்கள்ன்ற அடிப்படையில எடுத்துக்கிறது கர்மா ஆஸ்பெக்ட். இப்ப நாம வந்து இதுல வந்து லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்ங்கிற ஆஸ்பெக்ட்ல எடுத்து பேசக்கூடாது. இது வந்து வந்து இது பாவமா புண்ணியத்துல சேருமா பாவத்துல சேருமான்னு இட்டு பார்த்தோம்னா, இது கர்மா தியரிங்கிற ஆஸ்பெக்ட்ல டிஸ்கஸ் பண்றோம். அந்த டிஸ்கஷன் வேற, நம்ம வந்து என்லைட்டன்மெண்ட்ங்கிற டிஸ்கஷன் வேற. என்லைட்டன்மெண்ட் டிஸ்கஷனுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, மனோலயம் மனோநாசங்கிறதெல்லாம் அந்த இதுல வந்துடும். அது இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தருக்கு உதவி பண்றது வந்து அகங்காரத்தோட உதவி பண்றது வேற, அன்போட உதவி பண்றது வேற. அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த உதவிங்கிற இதுல வந்து அதுக்கு பாவத்துல சேருமா புண்ணியத்துல சேருமாங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஏதோ வகையில அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது. உதவி பண்றவங்க பண்றோம், பண்ணாலும் சரி ஏதோ ஒரு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறனால இது பாவங்கள் புண்ணியத்தோட தான் சேரும். புண்ணியத்துல ஒன்னு அன்போட பண்ணாங்கன்னா புண்ணியத்தினுடைய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், அகந்தையோட பண்ணணும்னு சொன்னா புண்ணியத்தினுடைய குவான்டிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆனா இருந்தாலும் ரெண்டுமே புண்ணிய கர்மா தான். புண்ணிய கர்மா தாங்கய்யா. இப்ப நம்ம அகந்தையோட செய்யும் போது
அங்க வந்து நமக்கு அகந்தையோட ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இறைவனுடைய அந்த மறைத்தல் தொழில் கண்டிப்பா நடக்கும். அந்த மறைத்தல் தொழில் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வரமுன்னு நினைக்கிறது அது உங்களுக்கு தண்டனையா இருக்கும், உங்களுக்கு தண்டனை நீங்க தண்டனைன்னு நினைக்கிறது அது உங்களுக்கு வரமா இருக்கும். உங்க பக்கத்திலே அதுக்குரிய தீர்வு இருக்கும், அது உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. சரி, நம்ம அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு டீப்பா எல்லாம் போக வேண்டாம். கோட்டமா நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா, பாவமா புண்ணியமா, புண்ணியத்துல சேருமா பாவத்துல சேருமாங்கிற போது, நீங்க என்ன வகையில பண்ணாலும் அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும்ங்கிற ஒரு இதுல பண்ணும் பொழுது அது புண்ணிய கர்மாவே எடுத்துக்கலாம். ஓகே, அது உதவி செய்யணுங்கிறது வந்து அடிப்படை. அது எந்த விஷயத்துல இது பண்ணா நல்லதுங்கிறதுக்கு சொன்னங்கய்யா. ஓகே ஓகே, நன்றி ராஜாராமன். உங்களை மீட் பண்றான் ஐயா. அங்கே சாட்ல குவஸ்டின் வந்திருக்கு, அதை ப்ரொஜெக்ட் பண்றான். ரெண்டு குவஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது படிக்கிறேன். பாலச்சந்தர் அர்ஜுனன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஐயா, டிவி பார்த்து கொண்டு இருக்கும்போது ரிமோட் மூலம் தொடர்ந்து சேனல்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன், இது புறச்செயலா அகச்செயலா, இது நல்லதா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கேன். இதெல்லாம் புறச்செயல் தான். உங்க மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு, மனசுல என்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறதான் ஆகும். அதை வந்து நீங்க அந்த அதை வந்து நீங்க ஃப்ரீயா விடணுங்கிறதான். மனசை வந்து அது இயற்கைன்னுட்டு எடுத்து விடணும். அதுல நம்ம ஒண்ணுமே மாற்றி அமைக்கணுங்கிறா நினைக்கணுங்கிறது இல்லை. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி இதெல்லாம் புறச்செயலோட தான் எடுத்துக்கணும். சரியா, நெக்ஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன். அது பக்கத்திலேயே செந்தில் பிரபுங்கிறவர் கேட்டிருக்காங்க, விளைவு அறியாமல் செயல் செய்வது எப்படி? விளைவு அறியாமல் செயல் செய்வது எப்படி? அதாவது பலன் கருதாமல் செய்யறதா, பலனை எதிர்பார்க்காம செய்யறத சொல்ற அர்த்தங்களா? விளைவு அறியாமல்னா என்ன அர்த்தம் ஐயா? நீங்க வாங்க லைனுக்கு வந்து கேள்வியை கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க செந்தில் பிரபு. ஓகே, சரி, ரைஸ் பண்ணிட்டீங்க. இந்த உங்களுக்கு அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட டைரக்டாவே பேசுங்க. பேசுங்க செந்தில். பேசுறேங்க ஐயா. இப்போ இதனால் ஒரு செயல் செய்யும் போது இதனால என்ன விளைவு வரும், நல்ல நல்ல விளைவு வருமா கெட்ட விளைவு வருமா அப்படிங்கறதுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு செயல் செய்வது அப்படின்ட்டு தான். எப்பவுமே நீங்க எந்த செயல் பண்ணாலுமே ஒரு விளைவை எதிர்பார்த்தானே செய்வீங்க. இல்ல, எந்த விளைவுமே எதிர்பார்க்காம செய்ய முடியுங்களா ஐயா? அதான் விளைவை எதிர்பார்க்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த நீங்க அப்படி விளைவை எதிர்பார்க்காம ஒரு செயலை சொல்லுங்க. அப்படி இருக்குங்களா ஏற்கனவே ஏதாச்சும் புரியல? அது இல்ல, எப்படினாலுமே நம்ம ஒரு விளைவை எதிர்பார்த்தானா, எந்த செயல் பண்ணாலும் ஒரு விளைவை எதிர்பார்த்தானா செய்யறோம். பெரிய விளைவாகவும் இருக்கலாம், சின்ன விளைவாகவும் இருக்கலாம், ஒரு கேஷுவலாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்தா நீங்க செய்வீங்க. சொல்ல போனான்னு நீங்க வாக்கிங் போறீங்க, அதுல எந்த பர்பஸுமே கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு ஆரோக்கியங்கிற ஒரு விளைவை எதிர்பார்த்து போறீங்க. ஒரு காலையில ஒரு டைம் பாஸிங்கிற மாதிரி ஆயிருங்க, உங்களை ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரிங்கிற மாதிரி போறீங்க. ஏதோ ஒரு விளைவு அதுல பின்னால இருக்குல்ல. அதுல எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஒரு விளைவு இருக்குதான் செய்யுது. விளைவு இருக்குதுங்கய்யா, ஆனா எந்த எந்த விளை இதனால என்ன விளையும் அப்படிங்கறதே தெரியாம ஒரு செயல் செய்ய முடியுங்களா அப்படின்ற கேள்வி. இல்லை, அது நீங்க உதாரணம் அது செய்ய முடியுமான்னா நீங்க ஒரு உதாரணத்தை காட்டி நீங்களே சொல்லுங்க. இந்த செயல் விளை எதிர்பார்த்தது எதிர்பார்க்காததுன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது சொன்னி கேட்டீங்கன்னா அது எனக்கு சொல்ல முடியும். ஒரு பாடல் எழுதுனாங்கன்னா, ஒரு பாடல் எழுதுறேன்னு வைங்க, அதனால எந்த இதனால என்ன விளை வரும் அப்படின்னு தெரியாம ஒரு பாடல் எழுதுறான், இது எப்படிங்க? பாடல் நீங்க எழுதும் பொழுதே உங்களுக்கு உங்களுக்கு அதுல ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? ஏதோ ஒண்ணு நடக்கணும் அல்லது எதையோ ஒரு இதுபோது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. இல்ல, பாடல் எழுதுறதே வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குது. அதனால நீங்க ஒரு பாடல் எழுதுறீங்க. இதுமே கூட ஒரு விளைவு இருக்கதானே செய்யுது. அந்த பாடல்னால நிறைய பேர் பலன் பெறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல உங்களுக்கே ஒரு திருப்தி கிடைக்குது. இல்ல, நீங்க பாடல்ல எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. அப்ப அந்த திருப்தியை கொடுக்கறதுக்காக தான் நீங்க பாடலே எழுதுறீங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்க. ஓகே, நன்றி பிரபு. உங்களை மீட் பண்றேன்.
chat. மேடம் வந்திருக்காங்க, அட்மிட் பண்றேன். Thank you ஐயா. எத்தனை முறை வரலாம் உங்களோட சட்டுக்கு ஐயா ஒரு நாளைக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, டைமே கிடையாது, இடம் இருந்தா வந்துடலாம். அவ்வளவு அந்த இது எனக்கு முதல் பேசினவர் ஐயா சொன்னார், ஒன்று குடுக்கறது அகங்காரத்தோட குடுக்கறதுன்னு. அவர் அகங்காரம் என்று சொல்றத என்னத்தை மீன் பண்ணி சொல்றாரு ஐயா? இப்ப நான் என்ன ஐயன்ன தோட்டம் இல்லாம நான் ஃபங்க்ஷன் பண்ணவே இல்லாது. என்ன டீப் ஸ்லீப்ல இருந்து எலும்புற நேரத்துல இருந்து ஐ தோட்டம் இருந்தோன்னுதான் இருக்கும். அவர் சொல்ற அகங்காரம் எது ஐயா? இல்ல அகங்காரம் நான் குடுக்கறேன்னு நினைச்சு குடுக்கறதே ஒரு அகங்காரம் தானே. செயல் மேல ஒரு ஈடுபாட்டோட அகங்காரம் அகங்காரம் தான் இவர் சொல்றது. மற்ற அகங்காரம் இதுல வந்து அந்த செயலோட சேர்ந்து சொல்ல போனான்னு சொன்னா இது மமகாரணி தான் சொல்லணும். பிரவாகம் முடிவு கடலில், மனப்பிரவாக முடிவு க்வெஸ்சன் மார்க், ஆற்று பிரவாகம் முடிவு கடலில், மனப்பிரவாகம் முடிவு எங்கேன்னு கேக்குறாங்க. ஐயா உங்களுக்கு அன்மியூட் ஆயிருக்கு. ஆயிடுச்சு ஆயிடுச்சு. சரி, அது கடல் இல்லைன்னா இதை உடல் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர், ஏதோ நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் டவுன் பண்ணிருக்கீங்க. கேள்வி கேட்க வேணும்னா ரைஸ் பண்ணிக்கீங்க. சண்மதிங்கிறவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சண்மதி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அன்மியூட் பண்ணிக்கீங்க நீங்க. பேசுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா சண்மதி? நீங்க ஐயாட்ட பேச ஆரம்பிங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிருக்கிறேன். சுப்ரத்னம், உங்களை நீங்க ஓகே, நீங்க வாங்க ஐயாட்ட பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லிடுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் பாபுலா சார். வணக்கம். வணக்கம் சார். ஐயாட்ட பேசுங்க, ஐயாட்ட பேசுங்க. ஐயாட்ட தான் பேசுறேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப எனக்கு இன்னும் ஒரு வள்ளுவர் வந்து ஒரு உதவியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு தான் செய்யணுமா, இல்ல உதவி யாருக்கு வேணா செய்யலாமா? இல்ல அந்த பாடல்ல உள்ள பொருளை சொல்லுங்க, நீங்க வேகமா சொல்லிருக்கீங்க. இந்த பாடல்ல என்ன பொருள்? உதவி வரைத்தன்று உதவி, உதவி உதவி செய்யணுங்கிறதுக்காக செய்யறது பேர் உதவி கிடையாது. அந்த உதவியை ஏத்துக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அவங்களுதான் நீங்க உதவி செய்யணும், எல்லாருக்கும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் உதவி பண்ணா தகுதி உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறாங்களா? அதாவது அந்த உதவிக்கும் ஒரு அருகதை இருக்கணும் அவங்களுக்கு உதவி ஏத்துக்கிறதுக்கு. எல்லாருக்கும் நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரி உதவி அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்னங்க? சில அதாவது எப்படினாலுமே
ஒருத்தருக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அவருக்கு தொந்தரவு கொடுத்துட விடாது இல்லையா. இப்ப ஒருத்தருக்கு பசின்னு கேக்குறவங்களுக்கு சாப்பிட சொல்லலாம், பசி இல்லாதவங்களுக்கு நீ சாப்பிடுன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டாயப்படுத்த கூடாது. இல்ல அப்படி கேட்டு அப்படி சொல்லலங்கய்யா. நம்ம கிட்ட வராங்க ஒருத்தர் வந்து உதவி கேக்குறாங்க வச்சுக்கிறேன், அந்த உதவி அவங்களுக்கு அருகதை கொடுத்து ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொல்லி கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், ரொம்ப டாஸ்மாக தண்ணி அடிச்சுட்டு வீடு உணவு சொல்றது அப்படிலாம் கதை சொல்றது, அந்த மாதிரி பண்ணிட்டு அவன் எதுவுமே பண்ணல, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன்னு கேக்குறான், ஏதோ நம்மளால கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி அதை பக்குவமா சேமிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அவங்களுக்கு கொடுக்கறது அர்த்தமே கிடையாது இல்லைங்களா. அப்படிங்கறது இதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்போம் நான் நினைக்கிறேன். நம்ம உதவி பண்றது ரொம்ப வள்ளுவரெல்லாம் கூட வேண்டாம், முடிஞ்ச அளவுல நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னா நீங்க உதவி பண்ணுங்க. அவங்க உண்மையிலேயே அவங்க தண்ணியை போடுறது தான் கேக்குறாங்கிற உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொடுக்க வேண்டாம். சரிங்க, தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே சுப்ரத்னம், உங்களை மீட் பண்றேன், நன்றி. மேடம் வாங்க, மேடம் கேளுங்க. எனக்கு முதல் பேசின ஐயா வள்ளுவரை பத்தி சொன்னார், அப்ப சின்ன ஜோக்கன்னு சொல்லுவோம், எங்க அம்மா அப்பா அதான் எங்க அம்மா அப்பா வள்ளுவர்ட்ட வாசுகியா இருக்கணும் எனக்கு வாசுகி என்ன பேரை வச்சாங்க, அந்த வாசுகி பின்தூங்கி முன்னெழுவாள், பின்தூங்கி முன்தூங்கி பின்னழுவார், அப்ப என்ன எல்லாரும் அந்த கீய கட் பண்ணி விட்டுட்டாங்க, எனக்கு வாசு பணம் வாசுவாவே இரண்டு ஜோக். அதுடையா பாத்திரம் மறைஞ்சு இந்த குடுத்தல் தானத்துல பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடணும்னு சொல்றாங்க, மற்றபடியில என்ன அப்படி உங்களுக்கு விருப்பம்னா குடுங்கன்னு சொல்றாங்க, என்ன பொறுத்தவரையில எனக்கு அந்த நேரத்துல என்ன மனதுக்கு தோன்றுதோ இவருக்கு நியாயப்படி கொடுக்க வேணுமோ இல்லையோ என்று கொடுக்க வேணும்னா கொடுத்துட்டு அப்படியே போய் கொண்டிருக்கணும், அதை இருந்து கொடுத்த அப்புறம் அவர் என்ன செய்யறார் என்ன பண்றார் என்ன செய்யலையேன்னு யோசிச்சா எனக்கு கொடுத்ததை விட டபுள் மடங்கா கவலை வரும், டபுள் மடங்கா ப்ராப்ளம். இஸ் இட் ரைட் ஐயா? சரி, அதான் முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னு ஒரு ஏதோ ஒரு உதவி கேக்குறாருன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் திருக்குறளை படிச்சுட்டு வரேன். திருக்குறளுக்கும் எனக்கும் பகு தூரம் ஐயா, பாவம் வள்ளுவர். உங்களுக்கு என்ன தோணுதோ அதுல உதவி பண்ணணுங்கிறது மனசுல வச்சுக்கிடுங்க, அவருக்கு பேட்டண்டா அவரு வந்து நம்ம ஏமாத்துறாருன்னு சொன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணு. பாதிக்கு மேல ஏமாத்துற டைப்லதான் இருப்பாங்க, அதனாலதான் அந்த காலத்தினுடைய சூழ்நிலை நம்ம பாத்திரம் எரிஞ்சு பிச்சை போடணும்ங்கிறது எல்லாம் கூட வருது, அது இந்த காலத்தினுடைய தன்மை. அது அப்படி நாங்க பாத்திரம் பிச்சை போட மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு சரியன்னு போட்டாலும் அவங்கள அதை மிஸ்யூஸ் பண்ணினாங்கல்லா, அதுதான் எங்கட தலைவிதின்னுட்டு போகலாம் தானே ஐயா? அவருக்கு போன பிறவியில நான் ஏதோ வாங்கி இருக்கிறேன் இந்த முறை திரும்ப குடுக்கறேன்னு போனா மன நிம்மதி வரும் தானே ஐயா? அதாவது முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துட்டு போயிடேன். ஓகே ஐயா, ஓகே தேங்க்யூ, அன்மியூட் பண்ணுங்க, தேங்க்யூ. ஓகே நன்றி. மூணு க்வெஸ்சன் இருக்கியா, டைம் வந்து 6 மினிட்ஸ் தான் இருக்கு. மதவன் தண்டபாணி நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு உங்களோட புக்கு படிச்சுட்டு இருக்கேங்க ஐயா. முதல்ல ஞான விடுதலை படித்தா அதுல ஒரு ஓரளவு ஒரு கிராஸ்ப் வந்துருக்கீங்க ஐயா. ரெண்டாவது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுல வந்து எனக்கு ஒரு விளக்கம் வேணுங்க. இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு தாட் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நம்மளோட தாட் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி இயற்கையிலே ஒரு நம்ம வந்து வச்சிட்டோம், இல்ல நமக்கு தெரியாம அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு, அது ஒரு நெகட்டிவிட்டியே சொல்லிட்டே இருக்கு. இப்போ நமக்கு இந்த புரிதல் கிடைத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம வமிட் பண்ணணும், அதுக்கு நம்ம ரொம்ப பெரிய கிராவிட்டி கொடுக்கறது இல்லை, அதுவே போயிடுது, அதோட இது தெரியுது.
பட் இருந்தாலும் அந்த ஒரு பத்து தாட் வரும்போது அது ஒரு சைக்கிள்ல வந்துச்சுன்னா திரும்ப நமக்கு அந்த நெகட்டிவ் தாட் வந்து லேசா எட்டி பாக்குது. அது நம்மளோட சுபாவமா, அது ஏன் அப்படி வருது, அது அப்படி வந்தாலும் நம்ம அதை பெருசா எடுத்துக்க போறது இல்ல. பட் அதுக்கு அந்த இது வந்துட்டே இருக்க அது கொஞ்சம் கொஞ்சம் காலப்போக்குல அதுவே மறைஞ்சிருமா? அது இயற்கைய இல்ல, நீங்க சிலது தேவையில்லாத தாட் வருதுன்னா அது தேவையில்லாத தாட்டுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. அந்த தாட்டை தேவையில்லாம வர்றத கூட கொஞ்சம் அந்த உங்க எடுக்கிற முடிவுமே கூட அந்த தேவையில்லாத தாட்டை கொஞ்சம் குறைச்சிடும். வருதுங்கிற ஒரு ஃபைண்டிங் கொடுத்துருங்க. சரிங்க. அப்ப அது வந்து தேவையில்லை, அதுக்கு அதை பொருட்படுத்த வேண்டாம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப நான் வந்து இந்த புத்தகம் படிக்கிறது, இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணது, உங்களுடைய கருத்துக்கள், அப்புறம் ஜீவமணி சரவணன் ஐயா அவங்களுடைய இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு முன்னாடி விட குட் சம்பந்தமே இல்லனாலும் ஒரு தாயுள்ளத்தோட அனைத்தையும் பொறுமையா சகிச்சு நிதானமா அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்க. அது நல்லா உத்து கவனிக்கிறவங்க எல்லாருக்கும் புரியுதுங்க. எனக்கு என்னுடைய மானசீகமான நன்றிங்க. என்னுடைய குரு வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறீங்க. ஓகே, நன்றி மாதவன். மியூட் பண்றவங்கள ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர். ஐயா வணக்கம். ஐயா நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஐயா வணக்கம். ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேசுங்க. ஐயா ஒரு சின்ன கேள்வியா, இப்ப நம்ம புற உலகத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சுயா. முன்னாடி வந்து ரெஸ்டுக்காக என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் வந்து அதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் பாத்திரங்களா, அதே சப்ஜெக்ட் அடுத்து 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 வரும். சரி இதை பாத்திரலாம் இதை பாத்திரலான்ட்டு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல வந்து இவ்வளவு வேஸ்ட் பண்றோம்னு இது வரும். திருப்பியும் அடுத்த திருப்பியும் அது ஒரு இது நம்மளுக்குன்னு இல்ல, ஒரு நம்ம பாக்குறப்ப பசங்க எல்லாத்துக்குமே இதேதான், இது ஒரு ஹேபிட் மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன ஐடியா ஐயா, உங்க கருத்து என்ன? அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க சில வேலைகள்ல ஈடுபடுறதுல ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். முழுக்க ரிலாக்ஸேஷனே நம்ம வாழ்க்கையா ஆயிடக்கூடாது. அது மாதிரி பாத்துக்கணும். நீங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. பிள்ளைகளா இருந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. எப்படி நம்ம இந்த ரிலாக்ஸேஷனை வந்து எப்படி கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கிடணும் அப்படின்ட்டு ஒரு அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதுலாம் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு ரெக்ரியேஷன், ஒரு ப்ரெஷர் ஓரியன்டேஷன். அது எப்போவுமே அதுக்கு ஒரு மயக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற ஒரு உணர்வை வச்சுக்கிட்டே நம்ம அதில் ஈடுபடணும். பெரியவங்களுக்கும் இப்ப நம்மளுக்கும் பார்த்தா கூட எனக்கு கூட பார்த்தா கூட சமயம் அதுல இருந்து உளுந்துடுறோம்ல. அதான் ஒரு எச்சரிக்கை உணர்வோட நீங்க, ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் முடியாது பாத்தீங்களா. ஏன்னா நம்ம நிறைய இதுகள்லாம் இருக்கும் பொழுது, இப்ப நம்ம ஒரு டிவியை பாக்குறோம், ஒரு அவசரத்து ஒரு சும்மா இருக்கிறோம், ஒரு கேஷுவலா டிவியை பாக்குறோம், டிவியே பார்க்க கூடாதுன்னு நம்ம ரூல் எல்லாம் போட வேண்டாம். பாருங்க அதுல லாக் ஆகாம இருக்கிறதுக்கு, அதுல நம்மளை வந்து மயக்கக்கூடிய தன்மை அதுல இருக்குங்கிற ஒரு உணர்வோட அதை. சரி சரி சரி, அது நீ சொல்றது புரியுதுயா. ஆனா அந்த லாக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்றதுதான் புரியலையா. போராட வேண்டாம், அதான் தீய பழக்கங்கள்ங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிடுங்க. ரொம்ப போராடிட்டு நடக்க வேண்டாம், போராட வேணாம். சரி சரி சரி, ஒரு அளவோட நம்மளை மயக்கி போடக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குங்கிறது மட்டும் ஒரு எச்சரிக்கை உணர்வை மட்டும் வச்சுக்கிடுங்க. எடுத்துக்கோங்க, ரொம்ப கூட்டம் அதில் போராடிட்டு நடக்கும். சரி 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 சரி. ஐயா அப்ப இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, இப்ப இந்த ஞான விடுதலை இந்த மாதிரி புக்ல எல்லாம் நீங்க போட்டிருப்பீங்க, புரியலன்னா திருப்பி திருப்பி படிக்க சொல்லி போட்டிருப்பீங்க நார்மலா. ஆக்சுவலா இப்ப ஒரு புக்கு வந்து ஒரு தடவை படிச்சுட்டோம்னீங்களா, ரெண்டாவது தடவை படிக்கிறப்ப அந்த வார்த்தை எல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டுருது. அது ரெண்டாவது தடவை படிக்கிறப்ப அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுயா? இது பொதுவா கேக்குறேன், பொதுவான கேள்விதான். போட்டிருக்கிறோம், நானே போட்டிருக்கிறோம் பார்த்தேன்.
பொதுவாவே புரியலன்னா திருப்பி படிக்கணும்ன்றதுதான் கான்செப்ட். ஆனா படிக்கிறப்ப அந்த வார்த்தை இது தெரிஞ்ச வார்த்தை தானே, இது படிச்சு தானே அப்படின்னு மைண்டே ஸ்கிப் பண்ணிடுது. அது மைண்ட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்குமாயா? இல்ல, அது படிக்கிறது திருப்பி படிக்கிறதுங்கிற நோக்கம் வந்து அப்படி ஸ்கிப் பண்ற மாதிரி படிக்க சொல்லல, உண்மையான ஈடுபாட்டோட படிக்கணும். அப்படி படிச்சாதான் அது திருப்பி படிக்கிறது ஆகும். ஸ்கிப் பண்ணலையே, நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னு இருக்கும். எப்பவுமே ஒரு புக்கை நீங்க ஒரே புக்கை திருப்பி படிக்கணும்னாலும் கூட ஒரு கேப் விட்டு தான் படிக்கணும். ஒரு உடனே படிச்சு முடிச்சாச்சு எதுவும் மறுச்சு விட்டுக்கு போறோம்னு அப்படி போக கூடாது. கொஞ்சம் ஒரு இது பண்ணி ஒரு கேப் விட்ட பிறகு பழையபடியும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டது ஏற்பட்டும் ஏற்படாம இருக்கும்போது ரெண்டாவது செகண்ட் ரவுண்டு போறது ஒரு கேப் கொடுத்தான். சரிங்க சரிங்க ஐயா. இன்னும் ஒரு ஒரே ஒரு கேள்வி, இந்த புரிதல் பத்தி. இப்ப புரிதல்ல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து அகத்துல சும்மா இருந்தாலும் வைங்களேன், அகத்துல சும்மா இருக்கிறப்ப பிரச்சனைகள் வர்றது இல்லை. இப்ப தாட் அண்ட் திங்கிங்ல கூட நம்ம திங்கிங் ஒரு தேவையில்லாத தாட்ட திங்கிங் ஆகாதப்ப அந்த பிரச்சனை வர்றது இல்லை. ஆனா அதே சமயத்துல இப்படி பிரச்சனைகள் வராது, அதே சமயத்தில் அற்புதங்கள் நிகழாது அப்படின்னு எடுத்துக்கலாமாயா? ஏன்னா அடுத்த பிரச்சனை வராதப்ப அடுத்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது, இதுல ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வருது. அதனால அப்படி எடுத்துக்கலாமாயா? நடக்கும். சரி சரி சரிங்க சரிங்க. இந்த ஒரு ஓகே ஓகே, நிறைய பேர் நிக்கிறாங்க அதனால அடுத்து கேக்குறேன். ஓகே, நன்றி நன்றி ராதாகிருஷ்ணன். ஐயா மூணு பேர் வந்திருக்காங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ். இப்போ சாட்ல உண்டு, அடுத்த மீட்டிங்ல போவோம். சரியா, சோ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாமா? இப்போ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணலாம். ஓகே, சோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.